ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க ப்ரீவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான ஸ்பிளிட் ஸ்கிரீன் ட்ரான்ஷன் தான் எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்லி தான் போறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆகும் போது, ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஷன் எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப நாளாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டியது இந்த வீடியோ, அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்பில் வந்து நம்ம இந்த இது கிரியேட் பண்ண போகிறோம். லைக் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் 1 or 2 minutes பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரான்ஷனை வந்து ரொம்பவே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி எல்லாமே சொல்லித்தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பற்றி பார்த்தல. அந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்கே காத்து கிரியேஷன். அவரும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி டுட்டோரியல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறவங்க தான். லைக் எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் வந்து அவங்களுமே சூப்பராக வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இஎஃப்எக்ஸ் டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இஎஃப்எக்ஸ் எடிட்டிங் அதோட பேசிக் கான்செப்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹோலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ கேஸ், நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலையும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பிளிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 images வேணும். 2 images பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 layers வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். லைக் ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் லேயராக இருக்கணும். அதாவது நீங்கள் ஃபுல்லாக எவ்வளோ டியூரேஷனுக்கு ஸ்பிளிட் லேயர் பண்ண போகிறீங்களோ ஸோ அது ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மீதி 2 layers பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்பிளிட் வந்து ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க இதே போல். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 seconds வச்சுருக்கேன் ஸ்பிளிட் ட்ரான்ஸிஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 seconds வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 45 seconds பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளிப் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து பேசிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஈக்குவலாக வந்துட்டு டைம் டியூரேஷனுக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து டோட்டலாக உங்களோட ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா, ஸோ மேலே இருக்கிற லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. ஸோ அது ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா மேட்டே மாஸ்க்கு அந்த எஃபெக்டில் போங்க. ஸோ அதில் போய்ட்டு வைப் ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் எனேபிள் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணிங்கன்னா எதுவுமே பண்ணாங்க, ஜஸ்ட் எண்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த எண்டோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா 50 ஆக்கி வைங்க. ஓகே, எண்டோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா 50 வைங்க இதே போல். இதுக்கு எதுவுமே நீங்கள் கீ ஃப்ரேம் செட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் 50 வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா ஆங்கிள் இருக்குதுல்ல, ஸோ அந்த ஆங்கிளை பார்த்தீங்கன்னா 90 degrees வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே போல் 90 degrees வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜுக்கு ஏற்றப்பல ஹாஃப் ஆக வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா செகண்ட் இமேஜ் இருக்கும் தான், அந்த செகண்ட் இமேஜில் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஸோ வைப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 ஆக்கிருங்க. ஸ்டார்ட் எதுவுமே நீங்கள் டச் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட்டுக்கு ஸோ நீங்கள் 50 வச்சுட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 270 degrees வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, கரெக்டாக 270 degrees பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் ஜஸ்ட் நான் வந்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பிளிட் ஆகும், செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பிளிட் ஆகும், சேர்ந்தாப்பில் ஒரே இமேஜாக வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு பேசிக்கான ஸ்பிளிட் கான்செப்ட் இது தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஸ்பிளிட்டை வந்து கரெக்டாக ஒரு மூவ்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு ப்ரீவியூவில் காட்டிருப்பேன், ஒரு ஜூம் இன் எஃபெக்ட் வந்து கீழே இருக்க பேஸ் லேயருக்கு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதே போல் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கீ ஃப்ரேம்ஸ் வந்து அதில் பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து இதே போல் ஒரு ஸ்பீட் கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க, நம்ம வந்து மற்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக 2 effects ஆட் பண்ணிடுவோம். ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போயிட்டு அதில் டைல்ஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து மிரர் வந்து எனேபிள் பண்ணிடுங்க, தென் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, ப்ளர் போங்க. ஸோ அதில் மோஷன் ப்ளர் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. பேசிக்காக நீங்கள் வந்து ட்ரான்ஷன் கொடுக்கீங்கன்னா இது வந்து கொடுத்தீங்கன்னா ஸ்மூதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பிளிட்டுக்கு வந்து ரெடி பண்ணலாம். ஸோ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, உங்கள் டியூரேஷன் கேத்தாப்பில் மார்க் பண்ணி வச்சிருக்கேன்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 keyframe வந்து இதே போல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா லெஃப்ட்லேருந்து வரணும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து லெஃப்டில் இருந்து வரணும். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட் கீ ஃப்ரேமோட இமேஜை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கொண்டு போயிருங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா நம்ம காப்பி பண்ண கிராஃபை வந்து பேஸ்ட் பண்ணிங்க ஜஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜுக்கு போங்க, அதுக்கும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கு 2 வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட்லேருந்து வரணும். ஓகேங்களா? ட்ரான்ஷன். ஸோ அதுக்கேற்றாப்புல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க ரைட்டில். இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, ஸோ நான் இப்போ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு சூப்பரான ஸ்பிளிட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும், பட் அது வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்மூதாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து மோஷன் ப்ளர் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ 2 images பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு ப்ளர் போயிட்டு மோஷன் ப்ளர் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ தட்ஸ் இட். இப்போ நீங்கள் வந்து நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு சூப்பரான ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ட்ரான்ஷன் வந்து நம்ம ரொம்பவே சிம்பிளாகவே மேக் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்பிளிட்ஸ்லாம் வந்து நீங்களே ரெடி பண்ணிக்க முடியும். லைக் ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான், ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு வைப்பு, ஜஸ்ட் ஒரு மோஷன் பேர் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ்மெண்ட் வந்து ட்ராக் பண்ணாலே போதும். சூப்பரான ஸ்பிளிட் ஸ்க்ரீன், நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை அதுக்கு பிடிச்சிருக்கோம். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன். இது போகிற சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா, பை பை, சி யூ.